கேரள மாநிலம் கோழிக்கோடு விமான விபத்தில் விமானிகள் உட்பட 18 பேர் உயிரிழந்த நிலையில் அந்த விபத்துக்கான காரணத்தை அறிய உதவும் கருப்பு பெட்டி கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இதைத் தொடர்ந்து அதில் பதிவான உரையாடல்கள் உதவியுடன் விபத்துக்கான காரணம் குறித்த விசாரணையை மத்திய விமான போக்குவரத்துத்துறை அதிகாரிகள் தொடங்கியுள்ளனர். துபாயிலிருந்து 185 பயணிகள் உட்பட 190 பேருடன் கோழிக்கோடு வந்த ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸ் விமானம் நேற்று முன்தினம் இரவு விமான நிலையத்தில் தரையிறங்குவதற்கு முன்னர் விபத்துக்குள்ளாகி பள்ளத்தில் விழுந்து இரண்டாக உடைந்தது. இந்த விபத்தில் விமானிகள் இருவர் உட்பட 18 பேர் உயிரிழந்துள்ளனர். 140 மேற்பட்டோர் காயமடைந்து பல்வேறு மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இவர்களில் சிலரது உடல்நிலை கவலைக்கிடமாக உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதற்கிடையே விபத்து நடந்த பகுதிக்கு மத்திய விமான போக்குவரத்துத்துறை அமைச்சர் ஹர்தீப் சிங் பூரி நேரில் சென்று ஆய்வு செய்தார். அப்போது பேசிய அவர், டிஜிட்டல் தகவல் பதிவு கருவி மற்றும் கருப்பு பெட்டி கைப்பற்றப்பட்டுள்ளதாகவும் விபத்துக்கான காரணம் குறித்து விசாரணை நடைபெறுவதாகவும் தெரிவித்தார். இந்த இரு பெட்டிகளும் தில்லிக்கு கொண்டு செல்லப்பட்டு தொடர்ந்து விசாரணை நடைபெறும் என்று அவர் தெரிவித்தார். விமானத்தை ஓட்டிய கேப்டன் தீபக் வசந்த் சாத்தே இந்திய விமானப்படையில் விங் கமாண்டராக பணியாற்றியவர் என்றும் மிகுந்த அனுபவம் வாய்ந்தவர் என்றும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. துணை விமானியான அகிலேஷ்குமாரும் இந்த விபத்தில் உயிரிழந்துவிட்டார். உயிரிழந்த விமானிகளின் உடல்கள் நேற்று அவர்களின் குடும்பத்தினரிடம் ஒப்படைக்கப்பட்டது. அந்த உடல்களுக்கு விமானப்படை அதிகாரிகள் மரியாதை செலுத்தினர். இதர பயணிகளின் உடல்களும் அடையாளம் காணப்பட்டு ஒப்படைக்கப்பட்டதாக கோழிக்கோடு மாவட்ட ஆட்சியர் சாம்ப சிவராவ் தெரிவித்தார். இதற்கிடையே மத்திய அமைச்சர் ஹர்தீப் சிங் பூரி வெளியிட்டுள்ள அறிக்கையில், கோழிக்கோடு விமான நிலையத்தில் ஏற்கனவே இருந்த சிறு பிரச்சினைகள் முழுவதுமாக சரி செய்யப்பட்டு விட்டதாக விளக்கம் அளித்துள்ளார். மத்திய விமான போக்குவரத்துத்துறை ஆணையகத்திடமிருந்து விமான நிலையம் தொடர்பாக நோட்டீஸ் அனுப்பப்பட்டதாகவும் பாதுகாப்பு குறைபாடுகள் ஏற்கனவே இருந்ததாகவும் வெளியான தகவலை தொடர்ந்து மத்திய அமைச்சர் இந்த விளக்கத்தை அளித்துள்ளார். வழக்கமான பணிகள் கோழிக்கோடு விமான நிலையத்தில் நடைபெற்று வந்ததாகவும் அமைச்சர் ஹர்தீப் சிங் பூரி தெரிவித்தார். இந்த விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்கு தமது ஆழ்ந்த இரங்கலையும் அமைச்சர் டுவிட்டர் பதிவில் குறிப்பிட்டுள்ளார். இதற்கிடையே இந்த விமான விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தலா 10 லட்சம் ரூபாய் வழங்கப்படும் என மத்திய சிவில் விமான போக்குவரத்துத்துறை அமைச்சர் ஹர்தீப் சிங் பூரி அறிவித்துள்ளார். மேலும் கேரள அரசின் சார்பிலும் தலா 10 லட்சம் ரூபாய் நிவாரண உதவி வழங்கப்படுவதுடன் காயமடைந்தவர்களின் சிகிச்சைக்கான செலவை மாநில அரசு ஏற்றுக்கொள்ளும் என்று அம்மாநில முதலமைச்சர் பினராயி விஜயன் அறிவித்துள்ளாா்.